ஹலோ விவெர்ஸ் வெல்கம் டு சூப்பர் ப்ரைன் தேர்ட்டீன்த்து சம் பார்க்கலாம் கன்ஸ்ட்ரக்ட் ஏ ட்ரையங்கிள் பி கியூஆர் சர்ச் தட் கியூஆர் ஈக்வல் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க பிக்யூஆர் அப்படின்ற ட்ரையங்கல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நமக்கு பேஸ் லைன் கொடுத்துருக்காங்க கியூஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க வெர்டிக்கல் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க ஆங்கிள் பி வந்து சிக்ஸ்டி டிகிரின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த ஆல்டிடியூட் ஃப்ரம் பி டு க்யூஆர்ஸ் அப் லென்த் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ன்னு கொடுத்துருக்காங்க ஆல்டிடியூட் அப்படின்னா இப்போ பி அப்படின்ற வெர்டெக்ஸ்லருந்து அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடுக்கு ஒரு பர்பண்டிகுலராக ஒரு லைனை ட்ராப் பண்ணால் அதுதான் நம்ம ஆல்டிட்யூட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பி அப்படின்ற இருந்து அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற க்கு பர்பண்டிகுலராக ஒரு லைனை ட்ரா பண்ணியிருக்கேன் இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரியாக இருக்கும் இதோட லெந்த் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தான் நம்ம ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன லைன் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரா ஸ்கேல் எடுத்துட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட்டை ட்ராப் பண்ணிக்கலாம் ஸோ ஜீரோலருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்னா சிக்ஸுக்கும் செவனுக்கும் நடுவில் வரும் கரெக்டாக ஸோ இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட் வந்து கியூ இந்த பாயிண்ட் வந்து ஆர் இந்த இடத்துல சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் ஃபினிஷ்டா வெர்டிக்கல் ஆங்கிள் சிக்ஸ்டி டிகிரி கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரொடெக்டர் எடுத்து கியூவில் பேஸ் பண்ணப் போகிறோம் அதுவும் தலகிழ ஸோ கியூ ஆர் அப்படின்ற லைன் மேலே வச்சுக்கலாம் வச்சுட்டு வெர்ட்டிக்கல் ஆங்கிள் நமக்கு சிக்ஸ்டி டிகிரி கொடுத்தாங்க இல்லையா ஸோ சிக்ஸ்டி டிகிரி எடுக்கப் போகிறோம் நமக்கு இந்த லைன் வந்து இது ரைட் சைடு இருக்குது ஜீரோ பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிறதுனால சிக்ஸ்டி டிகிரி வெளியே பார்த்துட்டு வரணும் ஸோ இந்த இடத்துல நமக்கு சிக்ஸ்டி டிகிரி வருது இப்போ இந்த பாயிண்ட்டையும் கியூவையும் ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு இ அப்படின்னு நேம் கொடுத்துக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டிகிரின்னு போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே க்யூவில் பிளேஸ் பண்ண போகிறோம் ஆனால் நியூவாக வரைஞ்சி இந்த கியூஇ அப்படின்ற லைன் மேலே ப்ரொடெக்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நைன்டி டிகிரியை நம்ம எடுக்க போகிறோம் ஸோ கரெக்டாக வச்சுட்டு நைன்டி டிகிரியை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ இந்த க்யூவையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு எஃப் அப்படின்னு நேம் கொடுத்துக்கோங்க இப்போ த்ரீ ஸ்டெப்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த கியூஆர்க்கு பர்பண்டிகுலர் பைசெக்டா ட்ராப் பண்ண போகிறோம் அதுக்கு மோர் தென் ஆஃப் எடுத்துக்க போகிறோம் பாதிக்கு மேலே எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணுறோம் அதே மாதிரி இப்போ ஆரில் ப்ளேஸ் பண்ணி மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் பப் பைசெக்டார் இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம் இது எக்ஸு இதுக்கு வந்து ஒய் அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம் சரி இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டா இந்த க்யூஎஃப் எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டுக்கு ஓ அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம் அதே பர்பண்டிகுலர் பைசெக்டா இந்த க்யூஆரை எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அதுக்கு ஜி அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓவை வந்து சென்டரா வச்சு இந்த ஓ கியூவை ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ண போகிறோம் ஸோ ஓவில வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓ கியூவ ரேடியஸாக எடுத்துக்கோங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓஆரும் சேமாக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி காம்பஸை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கில் ட்ரா பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சா இந்த ஃபைவ் ஸ்டெப்ஸுமே ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு காமனான ஸ்டெப்ஸு ஃபர்ஸ்ட் லைன் செக்மெண்ட் அப்புறம் கியூஇ கியூஎஃப் அதுக்கப்புறம் போ பண்டிகுலர் பைசெக்டார் நெக்ஸ்ட்டு சர்க்கிள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் ஆல்டிடியூட் கொடுத்துருக்காங்க ஆல்டிடியூட் வந்து இருந்து கியூஆர்க்கு ட்ரா பண்ண போகிறோம் பே ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம் ஸோ போ பண்டிகுலர் லைனுக்கு லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸோ அதை வந்து நம்ம காம்பஸ் எடுத்து மெஷர் பண்ணிக்கலாம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸோ கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை ஜீல வந்து பிளேஸ் பண்ணிக்க போகிறோம் எதில் வந்து ஆர்க் பண்ண போகிறோம்னா இந்த பர்பனிகுலர் பைசெக்டார் இருக்கு இல்லையா அதில் ஏதா நம்ம ஆர்க்கை கட் பண்ண போகிறோம் இன்கேஸ் நமக்கு மீடியம் கொடுத்தாங்கன்னா அந்த சர்க்கிளுடைய சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸில் நம்ம ஆர்க்கை கட் பண்ணுவோம் இப்போ நமக்கு ஆல்ட்டியூட் கொடுத்ததுனால இந்த பர்பனிகுளர் பைசெக்டார் மேலே தான் நம்ம ஆர்க்கை கட் பண்ண போகிறோம் கட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்யூஆருக்கு பேர்லாம் ஒரு லைனை நம்ம வந்து இங்கே ட்ரா பண்ண போகிறோம் அதுக்கு செட் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க இதில் லாங்கஸ்ட்டு சைடு எடுத்து இந்த கியூஆர்க்கு மேலே வச்சுக்கோங்க ஸோ இப்படி பிளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா இது இது பக்கத்தில் கரெக்டாக வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் இப்போ இந்த செட் ஸ்கொயரை மூவ் பண்ணிகிட்டே வரணும் இந்த ஆர்க் எங்கே வருதோ கரெக்டாக அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க இந்த லைனுக்கு ஏ பி அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம் ஸோ இது எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டு தான் பி இந்த இடத்துல எஸ் அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம் ஒன்று பி எடுத்துக்கலாம் இல்லை நம்ம எஸ் எடுத்துக்கலாம் நம்ம பி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்யூவையும் இந்த பிஆரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் அவ்வளோதான் நமக்கு இப்போ ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு இந்த இடத்துல தானாகவே சிக்ஸ்டி டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கும் இப்போ என்ன வச்சு செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற பாயிண்டில் பிக்யூ லைன் மேலே வச்சு பாருங்க பாருங்கள் நமக்கு இங்கே கரெக்டாக சிக்ஸ்டி டிகிரியில் ஆங்கிள் வந்திருக்கு ஓகே இப்போ இதோடைய லென்த்து எடுத்து எழுதிக்கலாம் மறக்காமல் எழுதிக்கோங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்ட்டு இங்கே எம்முன்னு நேம் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி ரஃப்டாயி கிராமில் இங்கே ஜீன்னு நேம் கொடுத்துக்கோங்க ஸ்டெப்ஸ் ஸ்டெப் ஒன் ட்ரா இ லைன் செக்மெண்ட் கியூ ஆர் இக்வல் டூ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஸ்டெப் டூ அட் கியூ ட்ரா க்யூஇ சச் தட் ஆங்கிள் ஆர்க்யூஇ ஈக்குவல் டூ சிக்ஸ்டி டிகிரி ஸ்டெப் த்ரீ at q draw qf such that angle eqf equal to 90 degree step 4 draw a perpendicular bisector xy to qr which intersects qf at o and qr at g step 5 with o as center and oq as radius draw a circle step 6 from g mark an arc in the line xy at m such that gm equal to 4.5 cm step 7 draw ab through m which is parallel to qr step 8 ab meets the circle at p and s step 9 join qp and rp then triangle pqr is the required triangle இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க